வணக்கம். ஏஞ்சல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பெப்பர் சிக்கன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஆகும் இது செய்கிறதுக்கு. டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் காஞ்சதும் மிளகு 5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு ஜீரகம் 1 ஸ்பூன், மல்லி 1.5 ஸ்பூன், சோம்பு அதுவும் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் காரம். நம்ம சில்லி பவுடர் எதுவும் சேர்க்க போறதில்லை. இந்த காரம் பத்தல் அப்படின்னும் போது இன்னும் 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் மிளகுடைய ஃப்ளேவரும் வரமிளகாவோடைய ஃப்ளேவரும் தான் இருக்கும். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது பவுடர் பண்ணும்போதே 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 சின்ன பட்டை இது போட்டு நான் பவுடர் பண்ண போகிறேன். இது வேணானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாத்திரம் சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்ப சோம்பு பொரிய ஆரம்பிச்சோன்னு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 2 எடுத்து வச்சு நான் கட் பண்ணிருக்கேன். இது கரெக்டான அளவுன்னு பார்த்தீங்கன்னா 180 கிராம் வரும். வெங்காயம் பாதி தான் இதில் ஃப்ரை ஆகணும். கோல்டன் ப்ரௌன்லாம் வர வேண்டாம். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் அந்த ஃப்ளேவருக்காக மட்டும்தான் சேர்க்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி, இது கூட இப்ப சிக்கன் நான் சேர்க்க போறேன். சிக்கனுடைய அளவு பாத்தீங்கன்னா 500 கிராம் இருக்கு. இப்ப நான் சொன்னது எல்லாமே இந்த 500 கிராம் உடைய அளவுதான். இப்போ இதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும்.
எடுப்போம். சிம்ல வச்சுட்டு இது நல்லா வேக விடலாம். தண்ணி சேர்க்கக்கூடாது. இது வந்து சிக்கன்ல இருந்து வர தண்ணியிலேயே இது முக்கவாகம் பாதி வெந்த போதும், பாதி பாகம் வெந்த போதும். அதுக்கப்புறமா நம்ம காரம் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இதில் தண்ணியே சேர்க்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்க. இதில் நம்ம இப்போ இன்னும் சிம்மில் தான் வச்சுருக்கோம், இன்னமும் விடும். இன்னும் ஒரு இன்னும் கொஞ்ச நேரம் இது வேகட்டும். இப்போ இது பாதி வெந்துருச்சு. நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பவுடரை பாதி சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்டுட்டு ஃபுல்லாகவே தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் இதை வேக விடலாம். இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து மீடியமில் வச்சிடலாம். இப்போவும் நம்ம மூடி வைக்க வைக்க, இந்த மாதிரி மூடி போட்டு வைக்க வைக்க அதுக்குள்ளேருந்து தண்ணி வந்துட்டு தான் இருக்கும். அது கொஞ்ச நேரம் ஆகணும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் வத்திட்டு சைட்லலாம் எண்ணெய் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போது கடைசியாக நம்ம இன்னும் பேலன்ஸ் வச்சுருக்கிற இந்த பவுடரையும் இதுக்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். கலந்துட்டேன். ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், சிம்மில் வச்சிடலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுத்து. இப்போ இது கூட சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடிட்டு நான் எல்லாத்துலேயுமே சொல்கிற மாதிரி இதுக்கு ஒரு 10 நிமிஷம் கழித்து இது சாப்பிட்லாம். உடனே சாப்பிட்டா அந்த டேஸ்ட் கிடைக்காது கண்டிப்பாக. ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்லாம். நம்மளுடைய பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் இல்லை, ரொம்பவே காட்டாக தான் இருக்கும். நம்மளுக்கு இந்த கோல்டு டைம்லலாம் இது சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த பெப்பர் சிக்கன் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.